சீக்கிரம் வாட்டி பார்க்க முடியாதயா கர்ணகாட்டுங்க யாரோ ஒருத்தன் உள்ள போனானே யாருன்னு தெரியலையே யாரா இருப்பான் அவன் ஒரு குட்டி போலீஸ் ஸ்டேஷனே இருக்கையா கூடவே மகளிர் இருக்கே எதையா வணக்கம் எதையா அடி ரொம்ப பழமா விழுந்திருக்கோ என்ன சந்தோஷம் என்ன சந்தோஷம் ஐயா என்னையா குப்புறப்படுத்திருக்கியே நீங்க குப்புறப்படக்கூடாதயா ஐயா நீங்க மதுரை சிங்கம்யா நிமிர்ந்துதான் படுக்கணே நிமிர்கியா நிமிர்க அக்கா சின்னக்கா அக்கா சைக்கியமாக்கா உங்களை பார்த்தாலே தெரியுது வீட்டுல மச்சா சைக்கியமா இருப்பாருன்னு விசாரணை ரொம்ப பழமா நடந்திருக்க போல இருக்கு மறைக்காதியா தோரியா மீச குப்புற இருக்க கூடாதியா மேல மேல நிமிந்திருக்கணும்யா அக்கா கிருஷாக்கா என்ன எத்தனை வாட்டி நொட்டாங்கனாலே சும்மா லொடுக்கு லொடுக்குன்னு அடிச்சு கட்டி தொங்க விட்டுருப்ப அப்பெல்லாம் எனக்கு வலிக்கும் உனக்கு தெரியாம ஆடாத ஆட்டம் என்ன நீங்க பண்ண அட்டூழியம் என்ன அப்படியே அடக்கி உடக்கி உங்களை படுக்க வச்சிருக்கானே ஆமாண்டா போடுடா இந்த ஜென்மத்துல இந்த சந்தோஷம் போதும் என்ன இப்பவே செத்து போச்சுனா கூட சந்தோஷமா செத்து போயிருடா சந்தோஷமா செத்துருவேன் சந்தோஷம் ஆமாங்க அங்கதாங்க என்ன வச்சு நொங்கு நொங்கு நொங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்ப நீங்க என்ன பண்ணீங்க என்னங்க பேசுறீங்க தப்பு பண்றவங்களை மட்டும்தான் சேசல வச்சு அடிக்கிற மாதிரி பேசுறீங்க நான் ஆட்டோ ஓட்டுறேங்க விருகம்பகத்துல ஆட்டோ ஓனர் சேட்டு போன வாரம்தான் ஆட்டோ ஓரமா அனுப்பாட்டு ஒரு 3 மணி நேரம் படுத்திருப்பேன் எந்திரிச்சு பார்த்தா ஆட்டோ காணா நேர ஓடி போய் சேட்டுக்கிட்ட ஆட்டோ காணும்னு சொன்ன உடனே அந்த ஆளு நீ தான தேடிப்பன்னு சொல்லி நேர போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் அவங்களும் என் பக்கத்துல நியாயத்தை கொஞ்சம் கூட விசாரிக்காம நேர சேசல தூக்கொண்டே வச்சு நொங்கு நொங்கு நொங்கிட்டாங்க அதுவும் ஒரு ஓரமா அடிக்கிறாடுங்க ஒரு லா கிடையாது ஒரு சட்டம் கிடையாது ஒரு நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறானுங்க அது வரவன் வரவெல்லாம் அடிக்கிறாங்க இதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்பதாங்க
நம்ம பாலா சாராவுடைய சம்சாரமும் ஏதோ விசாரணைன்னு சொல்லி இந்த சேசனுக்கு வந்தாங்க.